சிங்கரம் சரக்கு வாகனத்தை திருடிய போதை ஆசாமி அடுத்தடுத்து நான்கு விபத்துகளை ஏற்படுத்தியிருக்கிறார். மது போதையில் மனிதர்கள் மீது மோதி உயிர் பலி வாங்க துடித்தது ஏன்? சாலையில் சென்ற வாகனங்கள் மீது திருட்டு வாகனத்தை மோதி விபத்து ஏற்படுத்தியவர் போலீசின் கையில் இருந்து தப்பி பொதுமக்கள் கையில் சிக்கியது எப்படி? போலீஸ் வாகனத்தில் ஏறி அரசியல்வாதி போல வணக்கம் வைக்கும் இவர்தான் தென்காசியை சேர்ந்த அள்ளிதுரை. சென்னை திருவொற்றியூரில் இவர் செய்த சம்பவம் அப்பகுதி மக்களை கதிகலங்க வைத்தது. திருவொற்றியூர் நாய்கோட்ரஸ் பகுதியில் போக்குவரத்து காவலர் தமிழ்ச்செல்வன் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அந்த வழியாக தாறுமாறு வேகத்தில் அள்ளிதுரை ஓட்டி வந்த சரக்கு வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ய முயன்றார். ஆனால் காவலர் தமிழ்ச்செல்வனை பார்த்ததும் மது போதையில் இருந்த அள்ளிதுரை வாகனத்தை நிறுத்தாமல் சென்றிருக்கிறார். உடனே போக்குவரத்து காவலர் தமிழ்ச்செல்வன் சரக்கு வாகனத்தை விரட்டிச் சென்று பிடிக்க முற்பட்டார். காவலர் தன்னை பின்தொடர்ந்து வருவதை பார்த்ததும் அள்ளிதுரை சரக்கு வாகனத்தை நூறில் ஓட்டியுள்ளார். அப்போது வழியில் வந்த பொதுமக்கள் மரணத்தின் விளிம்பு வரை சென்றனர். திருவொற்றியூர் மேற்கு மாட வீதி MSM திரையரங்கம் அருகே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது சரக்கு வாகனத்தை மோதியுள்ளார் அள்ளிதுரை. இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த முதியவர் பாஸ்கர் சாலையில் விழுந்து படுகாயமடைந்தார். திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் மீது வாகனத்தை மோதிய அள்ளி அதே சாலையில் எதிரே வந்த ஷேர் ஆட்டோ மீதும் மோதியுள்ளார். இதில் ஆட்டோ ஓட்டுநர் காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. ஷேர் ஆட்டோவில் மோதிவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற போது பொதுமக்கள் மது போதையில் இருந்த அள்ளிதுரையை வாகனத்தை தடுத்து நிறுத்தி பிடித்தனர். மது போதையில் காலரை தூக்கிவிட்டு மிரட்டல் விடுத்த அள்ளிதுரையை தரையில் அமர வைத்து திருவொற்றியூர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அள்ளிதுரையை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். முதற்கட்ட விசாரணையில் சாத்தாங்காடு பகுதியில் இருந்து சரக்கு வாகனத்தை திருடியது தெரிய வந்தது. சரக்கு வாகனங்களை குறிவைத்து திருடி வெளிமாநிலத்தில் விற்க முயன்றதாகவும் இதற்கு முன்பு இதேபோல வாகன திருட்டை அரங்கேற்றி உள்ளாரா எனவும் அள்ளிதுரையிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.